இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இது மாதிரியான பாதிப்புகள், அதாவது காதல் என்ற பெயரில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறி அவங்க திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக இருக்கலாம் என்று போறாங்க இல்லையா, அந்த விளைவுகளை பற்றி ஒரு நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஐ இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து இந்த குடும்ப வன்முறை இருக்குல்ல, குடும்ப வன்முறைன்னு சொன்னா கல்யாணத்துக்கு பிறகு கணவனால் தொல்லைப்படுத்தப்படுறது, கணவனுடைய சொந்தக்காரங்களால குடும்பத்தால பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுறது, இந்த மாதிரி குடும்ப வன்முறையை பற்றி ஒரு ஆய்வு செய்யறாங்க. எந்தெந்த குடும்பங்கள்ல எல்லாம் பெண்கள் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு கொடுமை செய்யப்படுதுன்னு, குடும்பத்துல செய்யப்படுற கொடுமை, இதை ஆய்வு செய்துட்டு அந்த நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்களோ அங்க இருக்கிற குடும்ப வன்முறையை விட அவங்களா தேர்ந்தெடுத்து கொண்டு கல்யாணம் பண்ணாங்கல்ல அதுல டபுள் மடங்கு இருக்கிறது அந்த நிறுவனம் சொல்லுகிறது. இதுல வந்து ஒரு 100 பேர் குடும்ப வன்முறைக்கு ஆளா, 10% குடும்ப வன்முறை இருக்குன்னு சொன்னா அதுல வந்து 20% இருக்கும். அந்த நம்பர் அவங்க குறிப்பிடல. அதாவது எந்த அளவுக்குன்னா குடும்பத்துல கல்யாணம் பண்ணி தாய் தகப்பன் பார்த்து அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்றாங்க இல்லையா, அந்த திருமணங்கள்ல அந்த பெண்கள் வந்து கம்மியா தான் குடும்பக்கு ஆளாகுறாங்க. ஏன்னா சமூகம் கேட்கும், சமூகத்துல கொஸ்டின் வரும்னு பயந்து கொண்டு ஒரு அளவுக்கு தான் என்ன செய்யறாங்க, கொடுமை செய்யறாங்க, கொடுமை செய்யாம இருக்கிறாங்க. ஆனா கொடுமை செய்யறவர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் காதல்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பாருங்க, அந்த குடும்பத்துலதான் அவனுக்குள்ள மனசுல என்ன வந்துருமா சொல்றாரு, காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்ல தாய் தந்தா விட்டு நம்ம கூப்பிட்டு ஒடியாந்தால இதே மாதிரி இன்னொருத்தன் கூப்பிட்டாலும் மனசுல வந்துடும். அப்பதைக்கு நினைச்சிடறான் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் மனசுல என்னவாயிரு, அவள் மீது ஒரு சந்தேக கண்ணம் வச்சுக்கிட்டே இருப்பான் என்பதை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்து இந்த கணவனால வந்து இந்த மாதிரி உள்ளவங்க ஜாஸ்தியா கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்ப இந்த கொடுமை இவங்க நினைக்கிறாங்க, நம்மளா விரும்பி ஒன்னு தேர்ந்தெடுத்து கொண்டால் கொடுமை இல்லாம நம்மளை தாங்கோ தாங்கன்னு தாங்குவான் அப்படின்னு நினைத்துக் கொண்டுதான் பெண்கள் ஏமாந்து போறாங்க. அது இல்லைன்னு சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று பெங்களூரை சேர்ந்த அந்த ஆர்டிஐ இன்டர்நேஷனல் நிறுவனமும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் கூட்டாக அவங்க எல்லாம் இந்த ஆய்வுக்கு எதிராக தான் செய்ய கருத்துல உள்ளவங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும் இஷ்டத்துக்கு விட்டுருணுங்கிற கருத்துல உள்ளவங்க, முஸ்லீம்கள் போய் இதை ஆய்வு செய்யல, பொம்பளையில விட்டுற வேண்டிய காதல் தானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான், அவங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில ரிசல்ட் வந்திருக்கிறதையும் நம்ம கவனத்துல கொண்டு பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம சேஃப்டியான பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா நீதிமன்றங்களும் அவங்களுக்கு துணையா நிக்காது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ் வருது டெல்லி ஹைகோர்ட்ல, ஹைகோர்ட்டுகள்ல ஒரு தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னா அது சட்டம் ஆயிரும்ங்க, மத்த கோர்ட்ல தீர்ப்பளிச்சாங்கன்னா அது அரசியல் சட்டத்துல சேராது. ஆனா ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்னவாயிரு, அதுவும் சட்டம்ங்கிற ஒரு அந்தஸ்து வந்துடும். அதனால அவங்களை வந்து ஜஸ்டிஸ் சொல்றாங்க, ஜட்ஜின்னு சொல்லாம. அப்ப ஜஸ்டிஸ் என்னது, அவங்களே சட்டத்தை உருவாக்குறவங்க. அந்த அதிகாரம் யாருக்கு உண்டு, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகளை வந்து ஜஸ்டிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த அந்தஸ்துல உள்ளதாக. அப்ப இதான் இனிமே சட்டம், இனிமே என்ன சட்டம், ஒரு பெண்ணு வந்து என்ன செய்யறா, பேசி கொடுக்குறா, என்னை வந்து கல்யாணம் பண்றேன் கூட்டிட்டு போனான், கூட்டிட்டு போய் என்னை வந்து என்னை கெடுத்து போட்டு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அதனால என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உத்தரவு போடணும், இதுதான் கேஸ். பொம்பளை என்ன செய்யுது, ஒருத்தனோட ஏமாந்து ஓடி போய்பிட்டு கடைசி நம்ம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கை விட்ட உடனே அந்த பெண்ணு சார்பா என்ன செய்யப்படுறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க. அப்ப டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இதை நல்லா தீர விசாரிச்சுட்டு அழகா உரைக்கிற மாதிரி அவன் கேட்கறான், இது என்ன யாரை ஏமாத்துறீங்க, இதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாதா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா நீங்க நம்பி போயிடுறதா, அப்ப இதுல பொம்பளைக்கு எந்த பொறுப்புமே இல்லையா, கோர்ட் கேட்கறது பெண்கள் நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கானே, என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நீங்க போயிருவீங்களா, அப்படி கேட்கறான். இந்த விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணுமே தவிர, அவன் ஆம்பளைங்கிற வகையில் அப்படிதான் அவன் செய்வான். உனக்கு பாதிப்புனா யாருக்கு பாதிப்பு வருமோ அவர்கள் தான் நினைச்சுக்கிறதுல கவனமாகவும் தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர, அவன் சொன்னாங்க இருக்கான் நீங்க போனீங்க, முதல்ல கல்யாணத்தை பண்ற அப்புறம் பாத்துக்கிறோம் சொல்ல வேண்டியதானே என்று என்ன செய்ய கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்யறது, அந்த வழக்குல வந்து கேள்வி எழுப்பி அப்படிலாம் உத்தரவு போட முடியாது, கெடுத்துட்டதுனால கல்யாணம் பண்ணலாம் ஆர்டர் பண்ண இயலாது, நீங்க சேர்ந்துதான் கட்டிங்க போங்கன்ட்டான். அப்ப இவங்க நினைக்கிறாங்க இந்த கெடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வேற மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம என்ன செய்யலாம்,
அது வந்து நியாயத்தை அறிஞ்சிடலாம் நினைச்சாங்கன்னு சொன்னா அது இனி செல்லாது. இனி அதுக்கு ஆப்போசிட்டாங்க. இப்ப கோர்ட்ல போய் என்ன செய்ய முடியாது, ஏமாந்த பெண்கள் வந்து போலீஸ்ல வேண்டாம் கேஸ கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஒரு மூணு மாசத்துக்கு அவனை ஜெயில தள்ள முடியும், அது ஒண்ணு செய்ய முடியுமே தவிர நீதிமன்றத்திலிருந்து நம்ம ஆர்டர் வாங்க முடியுமான்னு கேட்டா இதைத்தான் எல்லாரும் இனிமே தீர்ப்பாக்குவோம். இனிமே இதுதான். அதனால பெண்கள் என்ன செய்யணும், ரொம்ப அவங்களா இப்படி ஓடக்கூடிய பெண்களாக இருப்பார்களே ஆனால் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்.